அப்படி கண்ண கண் அப்படி வந்து காப்பாது ஒரு கம்பெனியை வந்து காப்பாத்துறதுதான் உங்களோட வேலையே. இன்னும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே தான் இந்த கம்பெனிக்கு தான் நீங்க வேலைக்கு போக முடியும். அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லை. நம்ம சாப்பிட்ற ஒரு பிரிட்டானியா பிஸ்கட்டா இருக்கட்டும், இல்ல கோக்கா இருக்கட்டும், கையில கட்டுற வாட்சா இருக்கட்டும், இல்ல பஸ் டிரான்ஸ்போர்ட் மெட்ரோ ட்ரெயினா இருக்கட்டும், ஏர்போர்ட்டா இருக்கட்டும், ஹார்பரா இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாவே இருக்கு மேடம். ஓகே, சோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல, எங்க வேணாலும் இவங்க வேலைக்கு போகலாம். ஓகே, அண்ட் ஹை லெவல் பொசிஷன் சொன்னதுனால சில பேர் யோசிப்பாங்க இந்த மாதிரி வந்து அதிகமா அப்ராட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. சோ இந்தியா அண்ட் நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே சார், நான் அடுத்த காலர் இருக்கேன். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. நாங்க ஆத்தூர்ல இருந்து ஜி ராமசாமி பேசுறேங்க. சொல்லுங்க சார். எங்க பாப்பா இப்ப டிகிரி பிஎஸ்சி முடிச்சிருச்சுங்க சார். சரிங்க சார். இப்ப திரும்ப என்ன படிக்க வைக்கலாம், என்ன படிச்சு வேலை கிடைக்கும் சார்? பிஎஸ்சி டிகிரி என்ன சார் முடிச்சிருக்காங்க? என்ன அப்படிங்கும் போது ஒரு படிப்பு படிச்சுக்கிட்டே இருக்கும் போது அடுத்த 7 மந்த்ஸ் என்ன படிச்சா நமக்கான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நிறைய ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. சோ பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்காங்க, இனிமே அவங்க திரும்ப ஒரு ஹையர் ஸ்டடிஸ் படிச்சாதான் அடுத்த ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு போகலாம். சோ மெயின் திங் என்ன அப்படிங்கிறப்ப சேஃப்டினா என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க சார். இந்த நிகழ்ச்சி அதான் ஒரு கடந்த சில வாரங்களா அதான் நம்ம பேசிக்கிட்டு வரோம். சோ சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பு, சரிங்களா? சரிங்க சார். சோ இது படிச்சோம்னா அந்த ஒரு துறையில இல்லாம பல துறையில வேலை இருக்கும். போனது கேள்வி கூட சார் அதான் பதில் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு. அதாவது அதிகமான வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு சம்பளம், நல்ல ஒரு மரியாதை, மூணுமே எல்லா பசங்களுக்கும் இப்ப தேவைப்படுது, சரிங்களா? சோ இவங்க படிச்சு சேஃப்டியில வந்து பிஎஸ்சி படிக்கிற மேக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க டைரக்டா ஒரு எம்எஸ்சி கோர்ஸ் படிக்கலாம், இல்ல இதுல சேஃப்டியில வந்து எம்பிஏ படிக்கலாம், இல்ல அப்படின்னா 1 இயர் கோர்ஸ் இருக்கு, போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ இருக்கு. அது இந்த சேஃப்டி படிச்ச பெண்கள் அப்படிங்கிறப்ப நல்ல ஒரு மதிப்பு, ஈஸியான வேலை வாய்ப்பு எல்லா கம்பெனிஸ்லயுமே கிடைக்குது. ஸோ பேசிக்காக இது படிக்கிற ஒரு நம்ம ஒரு ஹியூமன், அதனால ஒரு மேன் படிக்கிற ஒரு பசங்க படிக்கிறாங்க அப்படின்னாலுமே இவங்களான பிசிக்கலாக ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதே விஷயத்தில் இது பெண்கள் படிக்கிறாங்க அப்படிங்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், நிர்வாக திறமை அதிகமாக அவங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கு. இவங்க டைரெக்டாக பிளேஸ் ஆகிறது ஒரு நிர்வாகத்தோட தலைமையில் தான், சரிங்களா? அப்படிங்கிறப்ப இவங்க வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கு. தாராளமாக நீங்கள் எங்கள் காலேஜ் ஜான்ஸ் வந்து விசிட் பண்ணுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, இந்த நிகழ்ச்சி உங்கள் அந்த பொண்ணையும் பார்க்க சொல்லுங்க, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது புதுக்கோட்டையில் இருக்கு சார். அப்புறம் சென்னையில் விருகம்பாக்கம்ல இருக்கு சார். அது ரெண்டு லொகேஷன்ல இருக்கு. அது இந்தியா ஃபர்ஸ்ட் சேஃப்டி காலேஜ். இது நீங்க ஈவன் டெல்லியில அட்மிஷன் போட்டா கூட இங்கதான் வந்து படிக்கணும், வேற எந்த மாநிலத்தையும் இதுக்கான காலேஜ் ரெகுலர்ல கிடையவே இல்லை. சரிங்களா சார்? அட்மிஷன்ஸ் ஆன் கோயிங் சார். அது ஒரு வருஷத்துக்கு லிமிட்டடான சீட்ஸ் தான் அதை பொறுத்த வரைக்கும். ஆல் ஓவர் அதாவது பத்தின அவேர்னஸ், விழிப்புணர்வு அதிகமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஈஸியா வந்து உங்களை பத்தி நிறைய வந்து மாணவர்கள் சேர்ந்துகிட்டே இருப்பாங்க இதுல. ஸோ நீங்க புதுசா இப்ப பாக்குறீங்க அப்படிங்கிறது கம்பெனியோட வெப்சைட் இருக்கு, கீழே அதுக்கான தேவையான போன் நம்பர்ஸ் இருக்கு, டைரக்டா நீங்க விசிட் பண்ணுங்க. ஒன்ஸ் காலேஜ் விசிட் பண்ணுங்க, விசிட் பண்ணும்போது உங்க பொண்ணை நேரில் அழைச்சிட்டு போங்க, ஏன்னா அவங்க தான் அந்த கோர்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பெற்றோர்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, பட் இவனால அந்த மாணவர்களை ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படக்கூடாது யாருக்குமே. ஸோ அவங்க டேரக்டா அழைச்சிட்டு போங்க, இதை பத்தின விழிப்புணர்வு என்னன்னு அப்படி எடுத்து சொல்லுங்க, டேரக்டா அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஈஸியா அந்த கோர்ஸ் அட்மிஷன் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவங்களுக்கு. தாராளமாக வேலை வாய்ப்பை நோக்கி தான் நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கான வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு இதுல, சரிங்களா சார்? சோ கண்டிப்பா அவருக்கு கிளியர் ஆயிட்டு இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஜெண்டர் அப்படின்றது எதுவுமே வந்து இதுல கிடையாது. சோ ஆல்மோஸ்ட் ஜெண்டர் இல்லாம வந்து பெண்களும் வந்து இத எடுத்து படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னு வந்து இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அப்படிங்கும் போது இந்த செக்டர்ல அதிகமான பெண்கள் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு சேஃப்டி ஆபீசர் வேகன்சி அப்படின்னு கேட்கும் போது ஃபீமேல் அப்படின்னு போட்டே வரும். சோ அவங்க டைரக்டா அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஒரு ஐடி செக்டராக இருக்கட்டும், ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஒரு நிறைய ஒரு பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸா இருக்கட்டும், இல்ல டாப் மோஸ்ட் பர்சன்ஸ். அதாவது பேசிக்கா சொல்றதுதான், இப்ப பிசிக்கலா ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ அவங்க நார்மலாக பிசிக்கலாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ நார்மலாக அவங்க போய் அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டியில் உட்காரும்போது அவங்க மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கு. இதில் வந்து இதை ஃபீமேல் தான் படிக்கணும் இந்த கோர்ஸ், இல்லை இதை மேல் தான் படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து இதில் பாகுபாடே கிடையாது. யார் வேணாலும் நீங்கள் படிக்கலாம். உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? நான் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த பொசிஷனுக்கான படிப்பு உங்களோட டெஸ்டினேஷன், அதாவது ஒரு நான் படிச்சுக்கிட்டே இருக்கணும், அடுத்தடுத்து நான் படிச்சா தான் எனக்கு வந்து வேலை கிடைக்கும், நான் மேற்கொண்டு என்ன படிக்கிறது அப்படிங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒரு துறையில் படிக்கிறேன்னா, ஏன்னா இன்னுமே நீங்கள் காலேஜ் லேட்டாக வந்து சீட் பண்ணி பாருங்கள், இப்போ செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்க பசங்க டைரெக்டாக ஜாப்ல பிளேஸ்மெண்ட் ஆயிருப்பாங்க ஒரு நல்ல ஒரு சேலரியோட. நான் படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலையை தேடி அலையிறத விட படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும்.
ஏன்னா இப்போ நீங்கள் அட்மிஷன் போட்டீங்களும் 3 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு 4 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு. ஸோ நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, அதிகமான சேலரி படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கான மதிப்பு, இந்த விஷயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குங்க. நிறைய விழிப்புணர்வு இல்லாத விஷயங்கள்னால தான் உங்களுக்கு வந்து நிறைய ஒரு கோர்ஸ் வந்து, இப்போ ஒரு 12th ஒரு கோர்ஸ் படிச்சிட்டிங்களா பிகாம் அக்கௌண்டன்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அடுத்து பிகாம் போயிருவீங்க. ஸோ நல்ல ஒரு மேக்ஸ் குரூப் எடுக்கணும்னா அடுத்து மேக்ஸ் போயிடுவாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா இப்படி பிரிச்சுக்கிறாங்க. பட் சேஃப்டிக்கு பேக்ரவுண்ட் எதாக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இவங்க வந்து ஹெல்த் சேஃப்டி என்விரான்மெண்ட் அப்படிம்பாங்க. எல்லா துறைக்கும் இவங்களுக்கான வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே காமனாக போகக்கூடிய ஆளுங்க அவங்க. ஸோ அதனால எந்த டிபார்ட்மெண்ட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கு முன்னாடி எந்த டிகிரி வேணாலும் இவங்க படிச்சிருக்கலாம், அதுவுமே நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஈஸியான வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்க ஈஸியாக போயிடலாம் தராளமாக. ஸோ கம்யூனிகேஷன் லெவல், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்க. ஹிந்தி வந்து இங்கிலீஷ் இருந்ததுன்னா பக்கா அவங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்றது இருப்பாங்க. அது மேடம் என்ன, இது தொடர்ந்து நான் கேட்கறேன் கேள்வி. ஹலோ வணக்கம். ஹலோ லைன்ல இருக்கீங்கம்மா? வணக்கம். ஆ சொல்லுங்க சார். ஆ சார், நான் இங்க கிளம்பறதுல இருந்து பேசுறேன் மேடம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க சார். ஜெய்சங்கர். ஆ சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஆ சார், எங்க பையன் வந்து பிடெக் டெக்னிக்கல் முடிக்கிறான். இப்ப 3வது வருஷம் முடிஞ்சு நல்லா கேட்டிருக்கான். சரிங்க சார். அடுத்து என்ன செய்யணும்னு ஒரு ஐடியா சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இப்ப பிடெக் கெமிக்கல் 3rd இயர் 4th இயர் போறாங்களா சார்? வேலைக்கு போலாம். இன்னொன்று, அவங்க வந்து பி கெமிக்கல் வித் சேஃப்டி போகும்போது அவங்க டைரெக்டா கன்சல்டன்ட் இல்லாட்டி கிளைண்ட் லெவலில் போகலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜர் லெவலில் போவாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. போகிற கம்பெனிஸ்ல வந்து அவங்க நல்ல ஒரு பொசிஷன்ல போகலாம், நல்ல சேலரிலையும் போகலாம் சார். நல்ல கோர்ஸ் சார். அதாவது படிப்புல வந்து இது ஏற்றத்தாழ்வே எதுவுமே இல்லை சார். எந்த படிப்பு படிச்சாலும் நல்லா படிச்சோம்னா நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு. அது கூடுதலாக சேஃப்டி படிக்கும் போது அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, இந்த கம்பெனிஸ் தான் போகலான்ற அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. உலகத்தில் உள்ள எந்த கம்பெனிஸ்க்கானாலும் அவங்க போகலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் எம்எஸ்சி எம்பிஏ படிக்க சொல்லுங்க சார். சரி சார். இப்போ 3rd இயர் முடிச்சுட்டு 4th இயர் போறான். நெக்ஸ்ட் சரிங்க சார். இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம் சார் நீங்க தாராளமா சார். ஓகே சார். சரிங்களா? இந்த வெப்சைட்லயும் நீங்க பாருங்க சார். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்க வெப்சைட்டும் பார்க்கலாம். பையனை பார்க்க சொல்லுங்க, பையனை வந்து காலேஜ் விசிட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார். ஸோ கண்டிப்பாக உங்களோட வெப்சைட்லேயும் வந்து கிளியரான உங்களுக்கு ஒரு இமேஜ் கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஸ்கில்ஸ் அதை பற்றி நான் கேட்டுட்டு இருந்தேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தயக்கம் இருக்கும், கேம்பஸ் இன்டர்வியூவில் நம்ம பிளேஸ் ஆகுமா, லேக் ஆஃப் கம்யூனிகேஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு பேரிகேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக மேடம், ஒரு மாணவர்கள் நாங்கள் மெயினாக சொல்லக்கூடிய விஷயமே அதுதான். நீங்கள் ஏன் தயங்குறீங்க, நீங்கள் உங்களுக்கு தயக்கம் அப்படிங்கிறது எதுக்கு வருது, அந்த விஷயத்தை நாங்கள் மாணவர்கள் ஓப்பனாக கேட்குறோம். அது அட்மிஷன் ஃபீல்டு அப்படிங்கிற போது மெயினான திங் பேசக்கூடியது அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து கூட வருவாங்க. ஸோ நான் பேசுறது கம்யூனிகேட் பண்ணுறது அந்த ஸ்டூடெண்ட்டை மட்டும்தான். ஏன் அப்படிங்கிறப்ப அவர் தயக்க லெவல் என்ன அப்படிங்கிற அட்மிஷன் ஸ்டேஜில் நாங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம். ஸோ இதை கிளாஸுக்கு போகும்போது இவருக்கான ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங்ஸ் இருக்கு. டே டு டே அப்படிங்கிறது ஒரு நேற்று நடத்தின ஒரு சப்ஜெக்டை 10 நிமிஷம் கிளாஸில் வந்து நீங்கள் பேசுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பேசுனீங்க அப்படிங்கிற தயக்கம் அப்படிங்கிறது இருக்கிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டே சார் புது இடம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. புது இடமா இருந்தாலும் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு சைட்டுக்கு போகும்போது அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் புது இடம் தான். டே டு டே நீங்கள் ஒர்க்கர்ஸை பார்க்கும்போது அவங்களும் புதுசான ஆளுங்க தான். அப்போ கம்யூனிகேஷன் நம்ம தமிழில் பேசவே உள்ள தயக்கம் வருது அப்படிங்கிறப்ப மற்ற அதர் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நமக்கு வந்து சுத்தமாக வராது. ஸோ அதுக்காக அந்த தயக்கம் அப்படிங்கிறது எந்த மாணவர்களும் இருக்கக்கூடாது. இன்டர்வியூவும் அப்படி தான். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் 3 வருஷம் படித்த விஷயத்தை தான் அங்கே போய் சொல்ல போகிறீங்க. புதுசாக உங்களுக்கு எதுவும் கேட்கப்படுறது கிடையாது. அதுக்கான கம்யூனிகேஷன் நல்லா வளர்த்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அது நல்ல விஷயம். கிளாஸ் ரூம்ஸ் அப்படிங்கிற நாலேஜ் உங்களுக்கு நிறைய வைடாக கொடுப்பாங்க. ஸ்கில்ஸ் அப்படிங்க நீங்கள் டெவலப் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. அது வந்து நீங்கள் அதில் ஒரு தயக்கம் ஏற்படுத்துது சார், எனக்கு அந்த பேச முடியல, ஏன் வருது அப்படிங்கிறப்ப அதை இங்கே வந்து தீர்த்துக்குங்க. அதை இங்கே தீர்த்துக்கிட்டு தான் நீங்கள் அங்கே போகணும். ஸோ மெயின் திங் அவங்களுக்கான கம்யூனிகேஷன் கிளாஸஸ் நல்லா இருக்கு மேடம். அதை நீங்கள் எந்த ஒரு பயம் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தெரியாமல் தான் ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு காலேஜ் வர்றாரு. அது தெரியாமல் திரும்ப இங்கேயிருந்தும் போயிடக்கூடாது. அவங்கள ஃபுல்ஃபில்லாக ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்னா ஒரு காம்பிடன்ட் பர்சன் அப்படிம்பாங்க இந்த ஃபீல்டில். அந்த விஷயமா மனிதரை மாத்துறது எங்களோட கடமையா இருக்காது. அதை மட்டும்தான் முதன்மையா நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயத்துல காலேஜ் ரன் பண்ணி. சோ அவங்களோட ஃபியர், அந்த டைம் ஆஃப் ஃபியர் வந்து போக்குறதுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா நீங்க? கண்டிப்பா மேடம். அதான் காலேஜ்ல படிக்கும் போதே பாத்தீங்கன்னா டே டு டே இப்ப ஒருத்தர் இப்ப இன்னைக்கு வந்து ஒரு சேஃப்டி எடுக்கிறோம்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த பையனை வந்து கிளாஸஸ் எடுக்க சொல்லும். டே டு டே டே ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நம்ம வந்து செமினார் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுவோம். ஏன்னா இவர் படிச்சு முடிச்சுட்டு போகும்போதே ஒரு ஆபீசர் லெவல்ல தான் போறாரு. சோ அங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிஸ்ல இவர் தான் அவேர்னஸ்
கொடுக்க போறாரு. அவர் படிச்சவங்களுக்கும் சரி படிக்காதவங்களுக்கு சரி, இல்ல இன்ஜினியர் மேனேஜர், டோட்டலா ஒரு கம்பெனிக்கு வந்து இவர் தான் சேஃப்டி அவேர்னஸ் கொடுக்க போறாரு. சோ அந்த தயக்கத்தை வந்து டே ஃபர்ஸ்ட்ல இருந்து இவர் போக்குனாதான். ஏன்னா இங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரிதான் இருப்பாங்க. இப்ப கிளாஸ் ரூம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சோ அவங்களுக்கு பரிச்சயமானவங்க தான் இருக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் இங்க வந்து அவங்களுக்கு பயம் போகணும். இங்க பயம் போனாதான் இப்ப யாருனே தெரியாது, கம்பெனின்னு போகும்போது ஃபர்ஸ்ட் டேல இருந்து நம்ம அங்க ஒர்க் பண்ண போறோம், அவேர்னஸ் கொடுக்க போறோம். சோ அது இங்க போயிருச்சுன்னா அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவா இருக்கட்டும் இல்ல கம்பெனியா இருக்கட்டும் அவங்க ஷைன் பண்ணிட்டு ஒரு குரோத்துக்கு வந்து நல்லா இருக்கும். ஓகே சூப்பர். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க சார். உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஓகேம்மா சொல்லுங்க சார். வணக்கம் சார், கேக்குது சொல்லுங்க. டிப்ளமோ செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்காரு சார். தாராளமா சார். ஓகே சார். உங்க பையனை தொடர்ந்து டிப்ளமோ படிக்க சொல்லுங்க. நல்ல ஒரு கேள்வி. நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை வாட்ச் பண்ணுங்க, அதுக்கான பதில என்ன அப்படின்னா பேசலாம் நீங்க. ஓகேவா? சோ டிப்ளமோ படிச்ச மாணவர்கள் நிறைய பேர், அதாவது எனக்கு ஒரு சில ஃபீல்ட்ல வந்து அரியர்ஸ் இருக்கு, நான் இது எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், எனக்கு வந்து என்ன வரமாட்டது, இதுக்கு மேல என்ன படிக்கிறது அப்படின்ட்டு. சோ மெயின் திங், டிப்ளமோ அப்படி மெயினா நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்ட் செகண்ட் இயர் ஒரு டிகிரியில் நீங்க டைரக்டா ஜாயின் பண்ணிடலாம். அது உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். அப்படி முடியல அப்படின்னா சர்டிஃபைட் கோர்ஸ் அப்படின்னு ஒன் இயர் கோர்ஸ் இருக்கு, தாராளமா அதை படிச்சுக்கலாம் நீங்க. அதாவது நீங்க படிச்சு முடிச்சுட்டு எனக்கு அதுல கஷ்டமா இருக்கு, வேலை இருக்கு, நான் மெயினாக திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறப்ப, இந்த வேலையில உங்களுக்கு போட்டி கிடையாது. நீங்க டிப்ளமோ மெக்கானிக்கல் படிங்க, சிவில் படிங்க, இதுதான் படிச்சிருக்கு. உங்க கூட நிறைய மாணவர்கள் உங்களுக்கான ஒரே பொசிஷன்ல சேர்ந்து நீங்க வந்து போட்டு போறதுக்கான வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு. பட் இதுல அப்படிங்கிற நீங்க டைரக்டா பிளேஸ்மெண்ட் தான் பிளேஸ் ஆக போறீங்க. ஸோ அப்படிங்க ஈஸியான கோர்ஸ் இது, எனக்கு இந்த கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு விஷயமே வந்து இஷ்டப்பட்டு பண்ணுங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு அது ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ நாங்கள் நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்றதாகட்டும், தியரி வைஸாக சொல்றதாகட்டும், கிளாஸ் ரூம் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்கறதாகட்டும், இல்லை வெளியில் இம்ப்ளான்ட் ட்ரைனிங் அழைச்சிட்டு போகிறதாகட்டும், இந்த விஷயம் மட்டும்தான். சேஃப்டி, சேஃப்டினா என்ன, ஒரு சேஃப்டி எஜுகேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு லைஃப் வந்து செட்டில் ஆகுது அப்படிங்கிற விஷயம் நிறைய விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருக்கேன் எனக்கு அது அரியர் இருக்குது அப்படின்னு கவலையே வேண்டாம் உங்களுக்கு. ஸோ டிப்ளமோ வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு டேரெக்டாக காலேஜில் வந்து கேளுங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்னு ஒன் இயர் கோர்ஸ் இருக்கு. சப்போஸ் டிப்ளமோ முடித்த மாணவர்கள் அடுத்து நான் ஹையர் ஸ்டடிஸாக என்ன போகுது அப்படின்னு டேரெக்டாக செகண்ட் இயரில் நீங்கள் பிஎஸ்சி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி பிஎஸ்சி நீங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ணி அப்படின்னு அடுத்து எம்எஸ்சி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஹையர் பொசிஷன் எய்ம் பண்ணுறதுக்கான நோக்கம் இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் சேஃப்டி கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது இன்னும் லைஃப் பெட்டர் செட்டில்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே என்ன அப்படிங்கிறப்ப ஒரு கம்பெனியில் சேஃப்டி ஆஃபீஸாக இருந்தவங்க தான். நாங்கள் எங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். இன்னும் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் யுவராஜ் அப்படின்னு கரண்ட் அவர் படிச்சுக்கிட்டு இருக்கேன், டுவெல்த் முடிச்சுட்டு அந்த பையன் வந்தான். இப்போ செகண்ட் இயரில் சார் தம்பி உன் வேலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அவனால் அந்த சொல்ல வந்து வார்த்தைகள் வரமாட்டது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரே சந்தோஷம், படிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம வேலை தேடுற சுச்சுவேஷனில் ஒரு பையன் வந்து டேரெக்டாக வேலை பார்க்குறான் அப்படிங்கும்போது அவங்க வீட்டில் ஒரே சாலரி. அப்போ என்னென்ன சொல்கிறேன் சார், நான் படிச்சுக்கிட்டே என்னோட ஃபீல்டை காப்பாற்றிடுவேன் சார், என்னோட பேரண்ட்ஸை நான் ஈஸியாக பார்த்துக்குவேன், இதுக்கு முடி இந்த கஷ்டம் எனக்கு இந்த இல்லை. ஸோ நான் படிச்சுட்டு போனேன், என் வீட்லேயும் எனக்கான மரியாதை அதிகமாக கிடைக்குது, சைட்டில் அது வேற லெவல் சார், டோட்டலாக வந்து டோட்டலாக எல்லா வார்த்தையும் முடிச்சிட்டான், இதுக்கு மேலே எனக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது சார், அந்த கோர்ஸ் படிச்சிருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. ஸோ என்ன சொல்கிறேன் சார், நான் ரெஃபர் பண்ணுறேன் இனிமேல் இந்த கோர்ஸை வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாங்க அப்படின்னு கண்டிப்பாக இதை நான் ரெஃபர் பண்ணுறேன். ஏன்னா நான் அந்த கோர்ஸ் தனியாக ஒரு தனித்துவமான ஒரு கோர்ஸ் தான், நான் சேரும்போது என்ன இருந்தாலும் சேர்ந்து வந்தேன், பட் இதை சேர்ந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது நீங்கள் சொல்லும்போது எனக்கு புரியல. இப்போ நான் அதை ஃபீல் பண்ணும்போது தான் எனக்கு இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒரு சைட்டில் போய் நான் சேஃப்டி ஆஃபீஸர் இருக்கேன் அப்படிங்கிற இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு அப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த டேரக்டாக வந்து ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. அதை பேசும்போது எங்களுக்கும் ஒரே சந்தோஷம் தான், சரி நம்ம இதை சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயத்தை வந்து நிறைய பேரண்ட்ஸ் நம்ம எடுத்து சொல்றோம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கும் அதை நினைச்ச ஒரு பெருமை தான் இருக்கு. சேஃப்டி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு பதவி அப்படின்னாலுமே என்விரான்மெண்ட், ஹெல்த் அண்ட் சேஃப்டி, இந்த மூணு விஷயத்தை இவங்க பாதுகாக்கிறாங்க டோட்டலா. அப்ப இவங்களுக்கு மரியாதை கண்டிப்பா அந்த ஃபீல்டில் அதிகமாக தான் இருக்கும். அவங்க எந்த கோர்ஸ்னாலும் படிச்சிருக்கோம், அது ப்ராப்ளம் கிடையாது. சேஃப்டி கோர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு போகும்போது இவங்கான பொசிஷன் வேற மேடம். சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பத்தி ரிலேட்டடா நிறைய சோர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து நம்ம நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வந்தோம். ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ, உங்களோட நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஐஐபிஎஸ்எஸ் அண்ட் சேஃப்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ரிலேட்டடாக நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ் பற்றி நம்ம எலாபரேட்டாக சொன்னது பார்த்தா அதுக்கு நிறைய வந்து சொன்னீங்க. இப்போ அரியர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், அது இருக்கிறதுனாலேயே அந்த ஒரு ஹெசிடேஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கும், ஐயோ அரியர்ஸ் கிளியர் பண்ணாமல் இந்த மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் நம்ம படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி, பட் அதுவும் வந்து இட்ஸ் பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. பட் அதர் தேன் இப்போ வந்து டிப்ளமோ கோர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் பிஎஸ்சி, இதில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக பிராக்டிக்கலும் வந்து வருமா, இல்ல பிராக்டிக்கல் அப்படின்றது லாஸ்ட் செஷன் ஆஃப் பீரியட்ல மட்டும்தான் வந்து வருமா?
ஒரே கம்பெனிஸ்க்கான வேலை தான் அவங்க பிராக்டிகல்ஸ் பார்க்கும் போது இன்னைக்கு நான் என்ன ஒரு லைவா ஒரு விஷயம் தியரியா கத்துக்கிறனோ அதே விஷயம் பிராக்டிகலா பார்ப்பாங்க. ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸ் அப்படிம்பாங்க, ஒர்க் அட் ஹைட் அப்படிம்பாங்க, ஈவன் லைவ் டெமோ நம்மள்ட்ட அந்த டெமோஸ் கிரவுண்ட் இருக்கு, லைவா வந்து ஃபயர் வந்து எப்படி புட் ஆஃப் அதை எப்படி அணைக்கிறது, என்ன கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்டிங்விஷர்ஸ், இவங்க டே டு டே அதை காமிச்சு சொல்லும் போது இவங்களுக்கு ஈஸியாக அந்த விஷயம் புரிஞ்சிருது. ஸோ அதில் தான் இது வந்து ஹைலைட்டே என்ன அப்படிங்கும்போது டே டு டே இதுக்கான விஷயம் இது தான் அப்படின்னு அவங்க முடிச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப இவங்க அதை பற்றின டவுட்ஸ் என்றைக்குமே அந்த சப்ஜெக்ட்ஸில் வரவே வராது. ஸோ இவங்க ப்ராக்டிகல்ஸ் அண்ட் தியரிஸ் அப்படிங்கிறது ஈக்குவல், அதாவது கொஞ்சம் வந்து பிராக்டிக்கல் அதிகம் கொஞ்சம் தியரி அதிகம் அப்படின்னு இல்லை, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஒரு விஷயங்களை பிராக்டிக்கலாக பார்க்கறத அவங்க ரிப்போர்ட்டாக அப்படியே டிராஃப்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த விஷயம் தெரியறதுக்கு ரெண்டு விஷயமும் காமிச்சா மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். நம்ம வெறும் புக்கை மட்டுமே சொல்லிக் கொடுத்துருந்தோமே அவன் தெரியாது, இல்லை வெறும் ப்ராக்டிக்கல்ஸும் சொல்லிக் கொடுத்தா அதுவுமே ரெண்டு விஷயம் புரியாது. இவங்க ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு இம்ப்ளான் இருக்கிற ஒரு இன்டர்ன்ஷிப் போகிறாங்க அப்படிங்கும்போது இந்த விஷயம் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கேன், என் காலேஜில் இதுக்கு கூட முன்னாடியே பார்த்துருக்கேன். ஏன்னா திரும்பவும் சொல்கிற என்ன ஒரு பெருமை அப்படின்னா, இந்தியாவில் இதை தவிர வேறு எங்கேயுமே இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எங்கேயுமே கிடையாது. எந்த ஒரு காலேஜ் நீங்கள் போனாலும் சரி, இதுக்கான காலேஜே ஃபஸ்ட்டு கிடையாது நான் சொல்கிறேன் பேசிக்காக, எங்கே போனாலும் சரி இதுக்கான லைவாக நீங்கள் இவ்வளோ பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் கிரவுண்டாக இருக்கட்டும், இவ்வளோ பெரிய பிபி லேபாக இருக்கட்டும், இல்லை வெல் ட்ரெயின்டு ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கட்டும், இந்த ஃபெசிலிட்டிஸ் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரே விஷயந்தான், நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் லவ் பண்ணி இந்த விஷயத்தை படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் படிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக மேலே கண்டிப்பாக கொண்டு போவோம். ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேர் பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ, ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. தாராளமா எந்த படிப்புனாலும் சரி, ஈவன் எம்பிபிஎஸ் முடிச்சவங்க கூட இது மாதிரி நம்மள்ட்ட இருக்க எம்எஸ்சி ஹெல்த் சேஃப்டி என்வரான்மெண்டா இருக்கட்டும், இல்ல எம்பிஏவா இருக்கட்டும், எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிடெக் இல்ல பிசியோதெரபி ஹோமியோபதி எது முடிச்சுட்டு வேணாலும் படிக்கிறாங்க, பேசிக்கா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் எம்எஸ்சி எம்பிஏக்கு, சரிங்களா? தாராளமா படிக்கலாமா, பிசியோதெரபி முடிச்சு தாராளமா படிக்கலாம். இல்லம்மா, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நாலஞ்சு வாரங்களாவே இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். படிப்புல வந்து இது வந்து பையன் படிக்கலாம், இது பொண்ணு படிக்கலாம், சோ அது மாதிரி படிப்பே கிடையாது, சரிங்களா? படிப்புன்றது ஒரு பொதுவான விஷயம் தான். சோ அவங்க வந்து பொண்ணுங்க தாராளமா படிக்கலாம், வேலைவாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு, சரிங்களாம்மா? நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கம்மா நீங்க. தேங்க்யூ. ஸோ அவங்க என்ன டிகிரி படிச்சாலும் சரி, இதை வந்து ஆட் ஆன் கோர்ஸ் மாதிரி நம்மளுக்கு பூஸ்டப் தரக்கூடிய லெவலில் வந்து இந்த கோர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கு. அப்படி இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க இதுக்கு முன்னாடி படித்த டிகிரியில் இவங்க ஜாபுக்கு போக போகிறது கிடையாது. ஸோ இவங்க அடுத்து போகிற ஒரு அட்மிஷன் கேட்டகரி, ஒரு ஹை லெவல் பொசிஷன் போயிடுறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள டிகிரி எனக்கு தேவைப்படாமல் எனக்கு ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் டிகிரியை வச்சுக்கலாம். இவங்க டோட்டலாக ஒர்க் பண்ண போகிறது சேஃப்டி ஃபீல்டில் தான். ஸோ அப்போ இதுதான் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு ஃபீல்டில் சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பும் கொடுக்குது அப்படிங்கிறப்ப இந்த கோர்ஸுக்கு அது ஒரு பங்கு இருக்குது நிறைய. ஓகே, ஸோ யார் வேணா இவங்க இன்னும் டவுட் இருந்துகிட்டே இருக்குது, பெண்கள் படிக்கலாமா பெண்கள் படிக்கலாமா, இல்லை தாராளமாக படிக்கலாம், இது வந்து ஃபீமேல் தான் படிக்கிறது மேல் தான் படிக்கணும் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது. யாரும் அந்த கோர்ஸ் அதை படிக்கலாம், நிறைய ஒரு கோர்ஸ் நிறைய விழிப்புணர்வு, நீங்க காலேஜ் டைரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க, எவ்வளவு பேரண்ட்ஸ் படிக்க வந்து கேட்கறாங்க பெண்கள் படிக்கலாமா, தாராளம் பெண்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு வேலை வாய்ப்புல இருக்காங்க, நீங்க அவங்க கூட டைரக்டா நீங்க பேசலாம், சரிங்களா?